IIA Study Circle, the best academy for competitive examination. Welcome, dear candidates. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கட்ரிக்கி டிராப்ஸ் இன் ஜெனரல் இங்கிலீஷ் தான் நம்ம பார்க்க போறோம். எதுக்காக சார் இந்த வீடியோ அப்படின்னா இங்க உட்காந்து இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்குமான நோக்கம் என்னவா இருக்க முடியும் அப்படின்னா இந்த ஜெனரல் இங்கிலீஷ்ல எப்படியாவது 90 மேல நம்ம தாண்ட மாட்டோமா, அதாவது 90 க்வெஸ்சன்ஸ்க்கு மேல நம்ம கிராஸ் பண்ண மாட்டோமாங்கிற நோக்கம் தான் எல்லாருக்குமே இருக்கு. அந்த 90 கேள்விகளை சரியா பதில் அளிக்கணும் அப்படின்னா சில விஷயங்களை நம்ம கண்டிப்பா கடைபிடிச்சோம். அதுல மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன சார் அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா இந்த ஜெனரல் இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய கன்ஃபியூசபிளான வேர்ட்ஸ் என்ன அப்படிங்கறத பார்க்கணும். அப்போ அந்த வீடியோட பகிர்வு தான் இது. ஒரு அழகான ஒரு போயம் நதி போலே ஓடிக்கொண்டிரு அப்படின்னு நம்ம எழுத்தாளர் சொல்லியிருக்காரு இல்லையா. ஃபோர் ஸ்டேஜஸ் ஆஃப் லைஃப் அழகா அந்த ரிவரை வச்சு சொல்லியிருப்பாங்க. அந்த ரிவரோட ஆத்தர் யாருன்னு பாத்திருக்கீங்கன்னா கேரலின் அண்ட் பவுல்ஸ். இந்த கேரலின் அண்ட் பவுல்ஸ் என்ன க்வெஸ்சனை கேட்க முடியுமா, ஷீஸ் அண்ட் ஒய்ஃப் ஆஃப் கேட்பாங்க. யாருடைய மனைவி இருக்கு அப்படின்னா ராபர்ட் சவுத்வேக் அப்படின்னு சொல்ற மனைவி. இந்த ராபர்ட் சவுத்வேக் எக்ஸாமுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு நபர், ஏன்னா அவரு பிரிட்டனுடைய மிகச்சிறந்த ஒரு போயட் லாரன்ஸ். எதுக்காக சார் இந்த கன்ஃபியூசபிள் வேர்ட்ல இங்க சேர்த்திருக்கோம் அப்படின்னாக்கா ஒரே மாதிரியான பெயர் தொடக்கம் கொண்ட இரு நபர்கள் பல இடங்கள்ல ஜெனரல் போயம் ஐ மீன் ஜெனரல் இங்கிலீஷ்ல பல இடங்கள்ல பாருங்க. அதை ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டீங்கன்னா கேரலின் கீழே பாருங்களேன் கேரலின் பாலிஸ்டர் யாரோட ஒய்ஃப் அப்படின்னு கேட்பாங்க. கேரலின் பாலிஸ்டர் இஸ் ஒய்ஃப் ஆஃப் ருட்யார்ட் கிப்ளிங். ருட்யார்ட் கிப்ளிங் என்பவர் மிக முக்கியம், ஏனென்றால் இங்க பாம்பேல பிறந்த ஒரு நபர். ரெண்டு பேருமே என்ன கொடுத்துருவாங்கன்னா ஷீஸ் அண்ட் ஒய்ஃப் ஆஃப்னு கேட்பாங்க, இல்ல இந்த மிகப்பெரிய ஆத்தரோட ஒய்ஃப் யாருன்னு இப்படி ரெண்டு ஃபார்மெட்ல கேள்வி கேட்பாங்க. இப்போ கேரலின் அண்ட் பவுல்ஸ் அப்படிங்கிற வார்த்தை எப்படி கொடுக்கலாம், சிஏ பவுல்ஸ் கூட கொடுக்கலாம். இது ஈஸியா எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கலாம், ரிவரை பவுல்ல எடுத்துக்கிட்டு சதர்ன் டைரக்ஷன்ல இருக்கிற அவர் ஹஸ்பண்டை பார்க்க போனாங்க அப்படின்னு ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். ரிவரை பவுல்ல எடுத்துக்கிட்டு சதர்ன் டைரக்ஷன்ல இருக்கக்கூடிய தன்னுடைய ஹஸ்பண்டை பார்க்க போனாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோம். அப்போ கேரலின் அண்ட் பவுல்ஸ் அப்படிங்கிறது யாரோட ஒய்ஃப் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா ராபர்ட் சவுத்வேக். அப்போ கேரலின் அப்படிங்கிறது யாரோட ஒய்ஃப் அப்படின்னா ருட்யார்ட் கிப்ளிங். தெளிவா இருங்க, க்வெஸ்சன்ஸ் கொஞ்சம் நிதானமா பாத்தீங்கன்னா ஈஸியா கிடைச்சிடும். மிக முக்கியமான ஒரு கன்ஃபியூசபிள் டிராபிக். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பெண்ணேஸ் புனை பெயர்கள். டிஎன்பிஎஸ்சிக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஏரியா அது. அப்படி என்ன சார் பிடிச்ச ஏரியானா கடந்த 10 வருடத்தோட ஜெனரல் இங்கிலீஷா இருக்கட்டும் இல்ல ஜெனரல் ஸ்டடிஸ் பேப்பர் எடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா மேக்ஸிமம் டிஎன்பிஎஸ்சி 1 அல்லது 2 கேள்வி என்ன கேட்பாங்க அப்படின்னா இவர்களுடைய புனை பெயர் என்ன, நேதாஜிங்கிற டைட்டில் யார் கொடுத்தா, சர்தாருங்கிற டைட்டில் யார் கொடுத்தா, மகாத்மாங்கிற டைட்டில் யார் கொடுத்தா, ராஜா ரமோகன் இருக்க ராஜாங்கிற டைட்டில் யார் கொடுத்தா, அந்த மாதிரி இங்கிலீஷ்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த புனை பெயர் யாரோடது, இது யாருக்காக கொடுக்கப்பட்டது அப்படின்னு கேட்பாங்க. அப்போ நம்மளோட அந்த 25 போயம்ஸ்லயும் 14 ப்ரோசஸ்லயும் மிக முக்கியமான ஒரு நபர் யாருன்னாக்கா மார்க் ட்வைன். எல்லாருக்கும் தெரியும் இந்த மார்க் ட்வைன் அப்படிங்கிற பேரு யாரோட புனைப்பெயர் அப்படிங்கறதெல்லாம் கேட்பாங்க. இடது பக்கம் நான் கொடுத்துருக்கிறது எல்லாமே வந்து பென் நேமா, ரைட் சைட்ல நான் கொடுத்துருக்கிறது எல்லாமே ஒரிஜினல் நேம். அப்ப மார்க் ட்வைனுங்கிறது யாரோட பென் நேம் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா கிளெமன்ஸ் அப்படிங்கிறவரோட பெண். நம்ம ஊர்ல எப்படி கல்கி குமுதம் சுட்டி விகடன் மிக பிரபலமோ அதே போல அமெரிக்க உலகத்துல மிக முக்கியமான ஒரு நபர் இந்த மார்க் ட்வைன். இவர் எழுதிய மிக முக்கியமான நம்மளுடைய நிறைய விஷயம் இவர் எழுதிருக்காரு. அட்வென்ச்சர் ஆஃப் ஹக்கல்பரி ஃபின்ங்கிறது ரொம்ப ஃபேமஸ். பட் நம்மளோட சிலபஸ்ல பாத்துக்கிட்டீங்கன்னா அட்வென்ச்சர் ஆஃப் டாம் சாயர்னு ஒண்ணு அழகா இருக்கு இல்லையா. அந்த போயம் ரொம்ப நல்லா, ஐ மீன் அந்த ப்ரோஸ் ரொம்ப நல்லா இருக்கும். அந்த ப்ரோஸ்ல ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை, அதாவது நிறைய கதைக்கு ஒரு பக்கம் போனாலும் இங்க நம்ம கம் பேக் வருவோம். அந்த ப்ரோஸ் ஒரு சிட்டி குழந்தை என்னென்ன சேட்டை பண்ணுவாங்கிறத அழகாக சொல்லியிருப்பாங்க. இந்த மார்க் ட்வைன் இஸ் அ பென் நேம் ஆஃப் அப்படின்னு கேட்டாக்கா கிளெமன்ஸ் பக்கத்துல ஏன் போட்டிருக்காங்க இல்லையா, அது என்ன அவருடைய நாட்டை குறிக்கிறது, ஹி பிலாங்ஸ் டு அமெரிக்கன் கண்ட்ரி. ஓகே, அடுத்தது பாத்துட்டீங்கன்னா ஜேம்ஸ் ஹெரால்ட் கிரிக்கப் யாரோட புனைப்பெயர் அப்படின்னு கேட்பாங்க. ஜேம்ஸ் பால்கனர் கிரிக்கப்போட புனைப்பெயர் நோ மென் ஆர் ஃபாரின். அதாவது இந்த நோ மென் ஆர் ஃபாரின் அப்படிங்கிறது எல்லாமே இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா யூனிவர்சலிசம், நம்மளோட யூனிவர்சலிட்டம், யூனிவர்சாலிட்டி, யூனிட்டி எல்லாமே பேசிக்கிட்டு இருக்கோம் இல்லையா. அதே போல இந்த நோ மென் ஆர் ஃபாரின்ல அழகா ஒரு சொல்லியிருப்பாரு, இந்த ஜேம்ஸ் பால்கனர் கிரிக்கப்போட புனைப்பெயர் என்னன்னு கேட்பாங்க. அப்ப கொடுத்துருவாங்க ஜே ஹெச் கிரிக்கப்னு கொடுப்பாங்க. ஸோ ஜேம்ஸ் ஹெரால்ட் கிரிக்கப்னு கேட்கலாம், இல்லைன்னா ஜேஹெச் கிரிக்கப்னு கொடுக்கலாம். ஸோ ஜேம்ஸ் ஃபால்கனர் கிரிக்கப்போட ஒரு புனை பெயர் ஐ மீன் பென் நேம் என்ன அப்படின்னு கேட்டாக்கா ஜேம்ஸ் ஹெரால்ட் கிரிக்கப். ஓகே, இப்போ அடுத்தது பாருங்களேன் ஜார்ஜ் இலியாட்ங்கிறது யாரோட பென் நேம் அப்படின்னு கேட்டாங்க. இந்த ஜார்ஜ் இலியாட் இஸ் ஆத்தர் ஆஃப் அப்படின்னு கேட்டாங்கன்னா வினோ இட் வெரி வெல் மேக்கிங் லைஃப் ஒர்க் வைல் அப்படிங்கிறவரோட மிக முக்கியமான ஒரு ஆத்தர். இவரோட புனை பெயர் தான், அதாவது பென் நேம் தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா அப்படின்னாக்கா ஜார்ஜ் இலியாட் அப்படிங்கிறார். அவரோட ஒரிஜினல் நேம் என்னன்னு கேட்பாங்க மேரி ஆன் இவான்ஸ். ஓகே, மேரி ஜார்ஜ் மேரி ஆன் இவான்ஸோட ஒரிஜினல் ஐ மீன் மேரி ஆன்ஸ் இவானோட புனைப்பெயர் என்ன அப்படின்னு கேட்டாக்கா ஜார்ஜ் இலியாட். ஜேம்ஸ் ஃபால்கனர் கிரிக்கப்போட பென் நேம் என்னன்னு கேட்டாக்கா ஜேம்ஸ் ஹெரால்ட் கிரிக்கப். அண்ட் தென் கிளெமன்ஸோட பென் நேம் என்னன்னு கேட்டாங்க அப்படின்னாக்கா மார்க் ட்வைன். ஓகே, நவ நெக்ஸ்ட் அவார்ட்ஸ். இந்த அவார்ட்ஸ்ல என்ன சார் கன்ஃபியூஸ் பண்ண முடியும், கண்டிப்பா பயங்கரமான ட்ராப் இந்த அவார்ட்ஸ்ல தான் இருக்கு. மேம்போக்குல நம்ம படிச்சுட்டு போயிடுவோம், நமக்கு தான் வந்து 25 போயம், 14 ப்ரோஸ், அதுக்கப்புறமா ஆட்டோபயோகிராஃபில ஒரு 9 மெம்பர்ஸ் இருக்காங்க. அது போக சில கனடபேஸ் ரிலேட்டடான ஏரியாஸ்ல இருந்து 1-2 கேள்வி கேட்பதற்கான வாய்ப்பு ஜெனரல் இங்கிலீஷ்ல வந்தாலும் வரலாம்.
ஓகே. ஏன்னா நடப்பு நிகழ்வுகளோடு தொடர்பு படுத்தி இருக்கக்கூடிய இலக்கியம் சார்ந்த விஷயங்கள் ஒன்று ரெண்டு கேள்வி வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. வரலாம், வரலனா நமக்கு ரொம்ப நல்லது, வந்தாலும் அதை எப்படி ஆன்சர் பண்ணுறது. இப்போ பாருங்களேன், அவார்ட்ஸில் பீப்புள்ஸ் போயட் யாருன்னு கேட்பாங்க. இந்த அவார்ட்ஸில் பீப்புள்ஸ் போயட் யாருனாக்கா எல்லாருக்குமே தெரியும். பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய கெஸ்ட்டுங்கிற ஒரு நம்மளுடைய இந்த கெஸ்ட் இருக்காரு இல்லையா, அந்த ஆத்தர் கெஸ்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் நடக்கின்ற இந்த குரூப் டூ எக்ஸாமுக்கு ஜென்ரல் இங்கிலீஷ்ல மிகப்பெரிய பங்கு வகிக்கிறாரு. ஏன் சார் அப்படின்னா, கரேஜ் இவரு தான் எழுதியிருக்காரு, டீம் ஒர்க் இவரு தான் எழுதியிருக்காரு. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இங்கிலாந்துல பிறந்து அமெரிக்காவில் வளர்ந்தவர். இஸ் அ இங்கிலாந்து பார்ன் அமெரிக்கன். ஓகே, சோ இவரோட என்னன்னு சொல்லுவாங்கன்னா, ஹி இஸ் அ பீப்புள்ஸ் போயட் என்று அழைப்பாரு. ஓகே, அப்ப யாரு அழைக்கிறாங்க, கெஸ்ட் யாரு வருவா, பீப்புள்ஸ் எல்லாம் வீட்டுக்கு கெஸ்டா வராங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. பீப்புள்ஸோட போயட் யாருன்னா கெஸ்ட். ஓகே, அடுத்த அவார்ட்ஸ் என்ன ட்ராப் பண்ண முடியும்னா, சாகித்ய அகாடமி அவார்ட். இந்த சாகித்ய அகாடமி அவார்டு என்பது ஜிஎஸ்ல நீங்க தெளிவா படிச்சிருப்பீங்க, அது எத்தனை மொழிக்காக கொடுக்கப்படுகிறது அப்படிங்கறதெல்லாம் நம்ம தெளிவா அங்க பார்த்துருக்கோம். இங்க ஜெனரல் இங்கிலீஷ் நமக்கு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாக்கா, சாகித்ய அகாடமி அவார்டு மிக முக்கியமான, ஏகப்பட்ட எழுத்தாளர்கள் ரைட்டர்ஸ் வாங்கியிருக்காங்க. பட் நம்ம இங்க பாத்தீங்கன்னா ரஸ்கின் பாண்ட், இவர் எதற்காக சாகித்ய அகாடமி அவார்டு வாங்கினாருன்னு கேட்கலாம். இது ஆல்ரெடி ஜெனரல் இங்கிலீஷோட க்வெஸ்சன் தான். 1992ல் அவர் ட்ரீ ஸ்டில் க்ரோ இன் டெஹ்ரா அப்படிங்கிறதுக்காக சாகித்ய அகாடமி அவார்டு வாங்கியிருக்காரு. 1992 மறந்துடாதீங்க. இவரை பத்தி இன்னொரு க்வெஸ்சன் என்ன ட்ராப் பண்ணி கேட்கனா, விச் அமாங் த ஃபாலோயிங் இஸ் த ஃபர்ஸ்ட் அவார்டு ரிசீவ்ட், ஐ மீன் விச் அமாங் த ஃபாலோயிங் வர்க்ஸ் ஆஃப் ரஸ்கின் பாண்ட் ரிசீவ்ட் த ஃபர்ஸ்ட் அவார்ட் அப்படின்னு கேட்கலாம். இல்ல அவருடைய முதல் எழுத்து எதுன்னு கேட்கலாம், முதல் நாவல் எது, வாட் இஸ் த பாண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் நாவல்னு கேட்கலாம். பாண்டோட ஃபர்ஸ்ட் நாவல் எதுன்னு கேட்டாங்கன்னா, ரூம் ஆன் த ரூஃப். தன்னோட 17 வயசுல இது எழுதியிருப்பாரு. இந்த ரூம் ஆன் த ரூஃப் எழுதினாரு இல்லைங்களா, இதற்காகத்தான் இவருக்கு என்ன கிடைச்சுன்னா, ஜான் ரைஸ் மெமோரியல் அவார்ட். எந்த இயருங்கிறதெல்லாம் தெளிவா கேட்பாங்க. இப்போ இந்த இந்த ஏரியால இருந்து எப்படி எல்லாம் ப்ராபபிலிட்டிஸ் ஆஃப் க்வெஸ்சன்ஸ் கேட்கலாம், அதாவது சாகித்ய அகாடமி அவார்டா இவர் எதற்காக வாங்கினாரு கேட்கலாம். அப்ப ஆப்ஷன்ல என்ன இருக்குன்னா, அவர் ட்ரீ ஸ்டில் க்ரோ இன் டெக்ராமும் இருக்கும், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரூம் ஆன் த ரூஃபும் இருக்கும். ரெண்டுமே தப்பு பண்ணிடாதீங்க. இதுல ஃபர்ஸ்ட் அவர் எழுதின நாவல் என்னன்னு கேட்டதா, ரூம்ஸ் ஆன் த ரூஃப். அதுதான் என்ன வாங்கச்சு, ஜான் ரைஸ் மெமோரியல் அவார்ட் 1957. தன்னுடைய 17 வயசுல அவர் எழுதியிருப்பார். பாண்ட் இஸ் வெரி 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 ஃபேமஸ், ரஸ்கின் பாண்ட். ஓகே, சோ சாகித்ய அகாடமி எதுக்கு வாங்கினாரு, தெளிவா இருக்கும் இல்லையா, அவர் ட்ரீ ஸ்டில் க்ரோ இன் டெக்ராம், அதுக்காக தான் வாங்குறாரு. இப்போ அடுத்தது பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இப்போ பீட்டர் எடுத்துப்போமே. பீட்டருங்கிற பேரு நம்மளோட அந்த போயமா இருக்கட்டும் இல்ல ப்ரோஸா இருக்கட்டும், ரெண்டு இடத்துல அடிப்படும். எல்லாரும் தெளிவா இருப்பேன், இப்போ எல்லாருக்கும் நிதானமா தான் இருக்கும். அந்த எக்ஸாமினேஷன் ஹால்ல நீங்க தவறு பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த பகுதி இருக்கு. உங்க எல்லாருக்கும் தெரியும் இல்லையா, இந்த லிட்டில் ஹீரோ போலாண்ட்ல நம்ம ஹீரோட பேர் என்ன, இது பாருங்க எவ்வளவு அழகா உட்கார்ந்துருக்காரு இல்லையா, அந்த ஹீரோட பேர் பீட்டர். அதே பீட்டருங்கிற பேரு நம்மளுடைய ப்ரோஸ்ல வெவ்வேறு இடங்கள்ல அடிப்படும். கேட் அந்த பெயின் கில்லர்ல யார் எழுதுறாரு நம்ம பார்த்தோம், அவரோட புனை பெயர் என்னங்கிறத கூட நம்ம பார்த்தோம். நல்லா நிதானமா யோசிங்க, இந்த இடத்துல தவறு பண்ணிடாதீங்க. நோபல் பிரைஸ் வின்னர்ஸ் எப்படி நம்ம சாகித்ய அகாடமி அவார்டு பார்த்தோமோ, அதே மாதிரி நோபல் பிரைஸ் வின்னர்ஸ். நோபல் பிரைஸ் பத்தி உங்க எல்லாருக்குமே தெரியும், அது எதற்காக கொடுக்கப்படுகிறது, எத்தனை அவார்டுகள் கொடுக்கப்படுகிறது, எந்த வருடம்ங்கிறதெல்லாம் தெளிவா படிச்சிருக்கீங்க. நம்ம இங்க பாக்குறது கன்ஃபியூசபிள் வேர்ட்ஸ் இன் ஜென்ரல் இங்கிலீஷ்ல தான். நம்மளோட ஆத்தர்ல ரவீந்திரநாத் தாகூர் எல்லாருக்கும் தெரியும், மை ரெமினிசன்ஸ். ரொம்ப அழகா அவருடைய பழைய நினைவுகளை எடுத்து எழுதியிருப்பாரு. இன்ஃபேக்ட் அதுதான் அவர் எழுதப்பட்ட முதல் இங்கிலீஷ் பக்குன்னு கூட சொல்லியிருக்காங்க நம்ம புக்ல. ஹி இஸ் த ஃபர்ஸ்ட் இந்தியன் டு ரிசீவ் த நோபல் பிரைஸ், எல்லாருக்கும் தெரியும். எதற்காக வாங்கினாருன்னு தெரியும், எந்த வருடம் வாங்கினாரு, இந்த மூணு கேள்வியை தான் திரும்ப திரும்ப கேட்பாங்க. யாரு ஃபர்ஸ்ட் இந்தியன்னு கேட்பாங்க. ரெண்டாவது விஷயம் என்ன கேட்கலாம், எதற்காக வாங்கப்பட்டாருன்னு கேட்கலாம். கீதாஞ்சலிங்கிறது அது எந்த வருடம் எழுதினாருன்னு கேட்பாங்க. நம்ம ஸ்கூல் புக்ல 1912 கொடுத்துருக்காங்க. எந்த வருடம் இவருக்கு நோபல் பிரைஸ் கொடுக்கப்பட்டதுன்னு கேட்பாங்க. 1913 எதற்காக நோபல் பிரைஸ் கொடுக்கப்பட்டது, லிட்ரேச்சர்க்காக. சோ ஃபர்ஸ்ட் இந்தியன் டு ரிசீவ் த லிட்ரேச்சர் நோபல் பிரைஸ் ஃபார் லிட்ரேச்சர் அப்படின்னு கேட்டாங்க ரவீந்திரநாத் தாகூர். பட் க்வெஸ்சன்ல இன்னொரு ட்ராப் இருக்கு, ஹூ இஸ் த ஃபர்ஸ்ட் இந்தியன் டு ரிசீவ் நோபல் பிரைஸ் ஃபார் சயின்ஸ் அப்படின்னு கேட்டுட்டாங்க, இல்ல ஃபர்ஸ்ட் ஏசியன் டு ரிசீவ் நோபல் பிரைஸ் ஃபார் சயின்ஸ் அப்படின்னு கேட்டாங்க. நம்மளோட சசிவி ராமன். இந்த சசிவி ராமனோட மிக முக்கியமான ஒரு வர்க் நம்மளோட 14 க்ரோஸ்ல வாட்டர், த எலிக்சர் ஆஃப் லைஃப், தண்ணி எவ்வளவு மிக முக்கியமான விஷயங்கிறத அழகா அவரோட ஸ்டைல்ல, அவரோட சயின்டிபிக் ஸ்டைல்ல, ரொம்ப லிட்ரேச்சர் வைஸ்ல அழகா கொடுத்திருப்பாரு இல்லையா. நீங்க மறுபடியும் திரும்ப நிதானமா சொல்றேன், ரெண்டு டிராக் இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்தியன் யாருன்னு கேட்டாக்கா நோபல் பிரைஸ் வாங்கினதுன்னு கேட்டாக்கா ரவீந்திரநாத் தாகூர். Who is the first Indian Nobel Prize for Science? Sasiviram. Sari, okay sir. Ivar endha varudam vaangnaaru, 1930. Edhukkaga vaangnaaru, ellarkum theriyum, scattering of light kaga vaangnaaru. Ippo ivara patti enna la trap questions, confusable questions kekka mudiyuma? Ivaroda birthday va dhaan nama National Science Day va celebrate pandrumaanu oru trap vaanga. Neenga nidanamaga nama yosippom. Aama illa, Sasiviraman avaru perusa kandupidichirukkaru, first science vera,
ஃபர்ஸ்ட் சயின்டிஸ்ட் நோபல் பிரைஸ் வேற வாங்கியிருக்காரு, அவரோட பர்த்டேவை நேஷனல் சயின்ஸ் டேவா செலிப்ரேட் பண்ணுவோமோ அப்படின்னு நினைச்சிருந்தா அது தப்பு. அவரோட பர்த்டேவை நம்ம நேஷனல் சயின்ஸ் டேவா செலிப்ரேட் பண்ணல. ஆக்சுவலி அவரோட பர்த்டே என்னைக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நவம்பர் 7. அப்ப நீங்க கேட்கலாம், அப்ப அவரோட டெத் டேவை நம்ம வந்து செலிப்ரேட் பண்றோமா? அதுவும் கிடையாது. அப்போ எந்த டேவை நம்ம நேஷனல் சயின்ஸ் டேவா செலிப்ரேட் பண்றோம் அப்படின்னா பிப்ரவரி 28. ரொம்ப சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கோங்க, பிப்ரவரி மாசத்துல ஜென்ரலா வந்து 28 டேஸ் தான், லீப் இயர்ல தான் 29 டேஸ் இல்லையா. பிப்ரவரி 28 இஸ் அ நேஷனல் சயின்ஸ் டே அப்படிங்கறத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எதுக்காக சார் இந்த டேட் அப்படின்னாக்கா, அவர் கண்டுபிடித்த நாள் டு காமமரேட் ஹிஸ் ஃபைண்டிங்ஸ், தட் இஸ் வை பிப்ரவரி 28 இஸ் கன்சிடர்ட் அஸ் அ நேஷனல் சயின்ஸ் டே. திரும்பவும் நிதானமா அழகா சொல்ற, நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்மளோட பிப்ரவரி 28 எதற்காக நேஷனல் சயின்ஸ் டேவா செலிப்ரேட் பண்ணப்படுதுன்னு கொடுத்து சர் சி ராமனோட பர்த்டேவா இல்ல டு காமமரேட் ஹிஸ் ஃபைண்டிங்ஸ் கேட்டாக்கா தயவு செய்து அவரோட பர்த்டேன்னு போட்டுறாதீங்க. அது அவரு கண்டுபிடித்தது, டு காமமரேட் ஹிஸ் ஃபைண்டிங்ஸ் தட் டே இஸ் செலிப்ரேட்டட் அஸ் அ நேஷனல் சயின்ஸ் டே பிப்ரவரி 28. அடுத்தது இன்னொரு டிராப் இந்த நோபல் பிரைஸ் என்ன வைக்கலாம் அப்படின்னாக்கா, யங்கஸ்ட் நோபல் ஃபார் லிட்ரேச்சர் யார் வாங்கினா அப்படின்னு கொடுத்துரு. கீழ ரவீந்திரநாத் தாகூர் வைப்பாங்க, கீழே வந்து ருட்யார்ட் கிப்ளிங் இருக்கும், கீழே மலாலா யூசப்சாய் இருக்கும். ஹூ இஸ் த யங்கஸ்ட் லாரட் ஆஃப் நோபல் பிரைஸ் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னாக்கா, நல்லா என் கேள்வியை புரிஞ்சுக்கோங்க. யங்கஸ்ட் லாரட் அப்படின்னு சொன்னாங்கன்னா மலாலா தான். ஓகே, 2014 வாங்கியிருப்பாங்க. பட் ஹூ இஸ் த யங்கஸ்ட் நோபல் லாரட் ஃபார் லிட்ரேச்சர், இலக்கியத்திற்கு யாருன்னு கேட்டாக்கா ருட்யார்ட் கிப்ளிங். ஆல்மோஸ்ட் தன் 41 வயசுல வாங்கியிருப்பாரு, 1907 ருட்யார்ட் கிப்ளிங் வாங்கியிருப்பாரு. ரெண்டு டிராப் மறுபடியும் சொல்றேன், ஃபர்ஸ்ட் இந்தியன் நோபல் பிரைஸ் யாருன்னு கேட்டாக்கா ரவீந்திரநாத் தாகூர், ஃபர்ஸ்ட் இந்தியன் ஆர் ஏசியன் நோபல் பிரைஸ் ஃபார் சயின்ஸ் கேட்டாக்கா சார் சி வி ராமன். அவரோட பர்த்டேவா தான் நம்ம என்னவா செலிப்ரேட் பண்றோமான்னு கேட்டாக்கா தப்பு, அவர் கண்டுபிடித்தனால தான் நம்ம என்னவா செலிப்ரேட் பண்றோம், நேஷனல் சயின்ஸ் டேவா செலிப்ரேட் பண்றோம். ஓகே, நேஷனல் எங்கஸ்ட் நோபல் லாரட் யாருன்னு கேட்டாக்கா மலாலா. சார் எதுக்கு சார் மலாலாவை பத்தி நம்ம இங்க பேசுறோம்னா, கரேஜ்ங்கிற ஒரு வர்க்ல ஒரு 4 பேரை பத்தி அந்த புக்ல கொடுத்துருக்காங்க, அதுல மலாலா யூசப்சாய் தான் ஃபர்ஸ்ட் கொடுத்துருப்பாங்க. அதனாலதான் அவங்களை பத்தி நான் இங்க சொல்றேன். ஹூ இஸ் த யங்கஸ்ட் அப்படின்னு கேட்டாக்கா நோபல் லாரட் யாருன்னு கேட்டாக்கா மலாலா யூசப்சாய், 2014 பீஸ்க்காக வாங்கியிருப்பாங்க. யங்கஸ்ட் நோபல் ஃபார் லிட்ரேச்சர், நோபல் லாரட் ஃபார் லிட்ரேச்சர் யாருன்னு கேட்டாக்கா நம்மளோட ருட்யார்ட் கிப்ளிங். மறுபடியும் பாருங்க, ருட்யார்ட் கிப்ளிங்கோட ஒய்ஃப் பேர் தான் என்ன நம்ம பார்த்தோம், கேரோலின். நம்ம ராபர்ட் சௌத்தேயோட ஒய்ஃபோட பேர் என்ன, கேரலின் அண்ட் பவுல்ஸ். ஓகே, இந்த ரெண்டு இடத்தையும் தவறு பண்ணிருக்கேன். போயம் லைன்ல ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு லைன், எல்லோ நிறைய எக்ஸாம்ஸ் நம்ம வச்ச மாக் டெஸ்ட்ல கூட நிறைய பேர் சின்ன இடத்துல தவறு பண்ண ஒரு இடம் என்னன்னா, இட்ஸ் ஆல் வெரி வெல் டு ஹேவ் அ கரேஜ். கரேஜ்ங்கிற விஷயத்தை பத்தி பெரும்பாலியாக கரேஜ் டீம் ஒர்க் இதெல்லாம் திரும்ப திரும்ப பேசின ஒரு நபர் யாருனாக்கா கண்டிப்பா நம்மளோட கெஸ்ட் தாங்க. அவரை தான் நம்ம என்னன்னு பார்த்தோம், பீப்புள்ஸ் போயட்னு பார்த்தோம். சோ இட்ஸ் அ லைன் ஃப்ரம் அப்படின்னு கேட்டாங்கன்னா டீம் ஒர்க். கரேஜ்னாலே நீங்க உடனே என்ன எடுத்துல போறது, இட்ஸ் லைன் ஃப்ரம் கரேஜ் கிடையாது, இட்ஸ் ஆல் வெரி வெல் டு ஹேவ் அ கரேஜ். கரேஜ்ங்கிற வார்த்தை முதல்ல வந்துச்சுன்னா தான் கரேஜ்ல இருந்து வந்திருக்குன்னு அர்த்தம். இட்ஸ் ஆல் வெரி வெல் டு ஹேவ் அ கரேஜ் அப்படின்னு வந்திருக்குன்னா இது ஃபர்ஸ்ட் லைன்ல டீம் ஒர்க்ல வரும். ஓகே, சோ இந்த இடத்துல டிராப் ஆயிடாதீங்க, இட் இஸ் டீம் ஒர்க்ல இருந்து எடுக்கப்பட ஒரு லைன். இப்ப இந்த கரேஜை பத்தி ரெண்டு பேர் மிக முக்கியமான ஒரு வார்த்தை பேசிருக்காங்க, கரேஜியஸ் பீப்புள்ஸ் டு நாட் ஃபியர் ஃபர்கிவிங் ஃபார் த சேக் ஆஃப் பீஸ். இது யாரு சொன்னாங்கன்னு கேட்பாங்க. ஆப்ஷன்ல மண்டேலா சொன்னாரா, மலாலா சொன்னாங்களா, இல்ல காந்தி சொன்னாங்களா அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். நீங்க பாதி நேரம் என்ன, ஃபார் த சேக் ஆஃப் பீஸ், ஒருவேளை காந்தி சொல்லியிருப்பாரோ அப்படிங்கிற சிந்தனைக்குள்ள தயவு செஞ்சு போகாதீங்க. கரேஜ்ங்கிற வேர்டு அதிகமா அவர் வந்து நம்ம புத்தகத்துல கொடுக்கப்பட்டிருக்கிற வார்த்தையில அவர் அதிகமா பயன்படுத்துது. ஓகே, சோ கரேஜியஸ் பீப்புள்ஸ் டு நாட் ஃபியர் ஃபர்கிவிங் ஃபார் த சேக் ஆஃப் த பீஸ் அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம மண்டேலா சொல்லியிருக்காரு. இது ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை மண்டேலா. சோ மண்டேலாவை பத்தி எந்தெந்த வார்த்தைகள் எல்லாம் நம்ம புத்தகத்துல இருந்திருக்கோ கடந்த ஜெனரல் இங்கிலீஷ்ல அது எல்லாமே கேள்வியா கேட்டிருக்காங்க. டோன்ட் மிஸ் திஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஓகே, வி வேர் ஸ்கேர்ட் பட் அவர் ஃபியர் was not as strength as our courage அப்படின்னு சொன்னது யாரும் கேட்டாங்க மலாலா. மலாலாவை பத்தி ஒரு வார்த்தை நீங்க நல்லா புரிஞ்சுன்னா, ஹூ இஸ் த யங்கஸ்ட் லாரட் ஆஃப் நோபல் அப்படின்னு கேட்டாக்கா மலாலா, ஃபார் பீஸ் அப்படின்னு கேட்டாக்கா மலாலா, இல்ல யங்கஸ்ட்னு கேட்டாலே மலாலா. ஓகே, அதை ஏற்கனவே யங்கஸ்ட் நோபல் ஃபார் லிட்ரேச்சர், நோபல் லாரட் ஃபார் லிட்ரேச்சர் கேட்டா நீங்க யாரை சொல்லணும், எஸ் வெரி குட். இப்ப சேம் டாபிக், ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்பெஷல் ஹீரோன்னு ஒண்ணு இருக்கு, எல்லாருக்கும் தெரியும். அப்பாவை பத்தி தன் மகள் எவ்வளவு அழகா நேசிச்சு அன்போடு எழுதியிருப்பாங்க அந்த போயம். அந்த போயம்ல அப்பாவை பத்தி, அப்பா மேல வச்சிருக்கிற பாசத்தை பத்தி ஒரு பெண் எழுதுறது மாதிரி கொடுத்திருப்பாங்க. அதுதான் ஸ்பெஷல் ஹீரோ. அதோட ஆத்தர் யாருங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும், கிறிஸ்டியன். ஆனா இங்க அதே பேர் கொண்டு இன்னொரு ஒர்க் ஒன்று இருக்கு, ஒன்லி எ டேட் யாரோட ஒர்க் அப்படின்னு கேட்பாங்க. அடுத்த லைன்லயே நீங்க புக் அப்படி திருப்பினீங்கனாலும் பின்னாடி பேஜ்லயே இருக்கும், ஒன்லி எ டேட் இஸ் ஒர்க் ஆஃப் அப்படின்னு கேட்டாங்கன்னா கெஸ்ட், மறுபடியும் கெஸ்டோட பேர் என்ன, பீப்புள்ஸ் போயட் நம்ம சொல்றோம். இப்போ இதை எப்படி ட்ராப்ல கேள்வியா கேட்கலாம், who which among the following author who describes about his father abin kekranga illa dad pathi adhigama pesuradhu kettaaka neenga odane enna thappu panna kudadhu na special hero nama syllabus la irukra word odane christina mattu pakka kudadhu inda only a dad nama syllabus la kedaiyadhu ana puthagathula irukku inda edathila maatikkaringa special hero christina okay christiana ronaldo he is a special hero abin yama vachukonga special hero yaar eduthanga na christina only a dad yaar eduthanga abinaka guest okay
நவ் ஐசக் நியூட்டனோட ரொம்ப முக்கியமான அந்த ப்ரோஸ்ல ரொம்ப அழகான ஒரு ப்ரோஸ் அவர் எப்படி எல்லாம் இருந்தாரு அது ஒரு வார்த்தை ஒரு அழகா இருப்பாங்க. காற்றோட வேகத்தை அவர் எப்படி கத்துக்கிட்டாரு அப்படின்னு கேட்பாங்க. தான் அதுக்கு முன்னாடியே ஜம்ப் பண்ணி கத்துக்கிட்டாருன்னு ரொம்ப அழகா அந்த நம்மளோட அத்தானியல் எழுதியிருப்பாரு. இந்த ஐசக் நியூட்டன் இருக்கக்கூடிய ட்ராப் என்னன்னா, ஐசக் நியூட்டன் என்னென்னலாம் கண்டுபிடிச்சாரு அப்படின்னு கேட்பாங்க. வாட்டர் கிளாக், எஸ் அவர் கண்டுபிடிச்சாரு. சண்டை, எஸ் அவர் கண்டுபிடிச்சாரு. விண்டு மில்லும் அவர் கண்டுபிடிச்சார். இது எல்லாமே சிறு வயது மகனாக சிறு வயதாக இருக்கின்ற போது அவர் கண்டுபிடிச்சார். அஸ் அ பாய் அவர் கண்டுபிடிச்சாரு. இதுல என்ன ட்ராப் அப்படின்னாக்கா, விச் அமாங் த ஃபாலோயிங்ஸ் ஆர் த சைல்ட்ஹுட் இன்வென்ஷன்ஸ் பை ஐசக் நியூட்டன் ஒரு கேள்வி கேட்பாங்க. வாட்டர் கிளாக் கொடுத்துருவாங்க, சண்டைல் கொடுத்துருவாங்க, வாட்டர் மில்லுன்னு ஒரு வார்த்தை உண்டு. நம்ம உடனே அந்த மூணு மணி திரும்பவும் சொல்றேன், இப்படி வெளியில உட்காந்து நிதானமா யோசிக்கிறது நம்மளால முடியும். ஆனா அந்த எக்ஸாமினேஷன் ப்ரெஷர்ல மூணு மணி நேரத்துல நம்ம எழுதும் போது தடுமாறிடும் பாருங்களேன். விண்ட் மில், அதுக்கு முன்னாடி சின்னதா வாட்டர் மில்னு கொடுத்துருவாங்க. சோ வாட்டர் கிளாக், சண்டைல், விண்ட் மில், இது மூணுமே தான் ஐசக் நியூட்டன் கண்டுபிடிச்சார். அந்த வாட்டர் மில்னு இருக்கு பாத்தீங்களா, அது யாரு கண்டுபிடிச்சாங்க அப்படின்னாக்கா டேவிட் ரிட்டன்ஹவுஸ். திரும்பவும் சொல்றேன், வாட்டர் மில் இதை மட்டும் தனியா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது கண்டுபிடிச்சது யாருன்னா டேவிட் ரிட்டன்ஹவுஸ். சிறு வயதில் இருக்கும் போது நியூட்டன் கண்டுபிடிச்சது என்னன்னா வாட்டர் கிளாக், சண்டை, விண்மில். இதுல இன்னொரு கேள்வி என்ன கேட்க முடியும், ப்ராபபிலிட்டிஸ் ஆஃப் க்வெஸ்சன்னாக்கா, நியூட்டன் கண்டுபிடிச்சதா இன்னமும் அவரோட வீட்டுல இருக்கிறது என்னன்னு கேட்பாங்க. மறுபடியும் வாட்டர் கிளாக்கா, சண்டைலா, விண்மில்லா, வாட்டர் மில்லா அப்படின்னு கேட்பாங்க. இன்னமும் அவரோட வீட்டோட கார்னர் ஆஃப் ஹவுஸ்ல என்ன இருக்குன்னாக்கா, சண்டைல இருக்கு. ஓகே, சூப்பர். சூரிய வெளிச்சம் வீட்டோட ஒரு மூலையில வருது ஞாபகம். ஓகே, இப்ப ஈஸியா ஞாபகம் வந்துருக்கியா. மறுபடியும் சொல்றேன், விண்ட் மில், சண்டை, வாட்டர் கிளாக் மட்டும்தான் ஐசக் நியூட்டன் கண்டுபிடிச்சாரு. வாட்டர் மில் யாருன்னு கேட்பாங்க, டேவிட் ரிட்டன் ஹவுஸ். அதாவது ஒரு ஏழுல இருந்து அவரோட ஏஜையும் நம்ம புக்ல கொடுத்துருங்க. எத்தனை வயசுல வாட்டர் மில்ல டேவிட் ரிட்டன் ஹவுஸ் கண்டுபிடிச்சாரு, ஒரு ஏழுல இருந்து எட்டு வயசுல கண்டுபிடிச்சாரு அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஓகே, இப்போ வாட்டர் த எலிக்ஸர் ஆஃப் லைஃப். அதாவது நம்மளோட 14 க்ரோஸ்ல ஒரு நீரோட தேவையை பத்தி ரொம்ப பிரம்மாண்டமா எழுதியிருக்க ஒரு விஷயம். இப்போ இதை நான் எப்படி கனெக்ட் பண்ண போறேன் அப்படின்னாக்கா, இப்ப சமீபத்துல ஒரு எக்ஸாம் இந்த 2022 TNPSC ஒரு எக்ஸாம் நடந்திருக்கேன். அதுல சூல் அப்படிங்கிறது தர்மன் எழுதிய மிக முக்கியமான ஒரு நாவல். அது எதை பத்தி பேசுதுன்னு கேட்பாங்க. உங்க எல்லாருக்கும் தெரியும், தண்ணீர் பஞ்சத்தை பத்தி தான் பேசுது. இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் ஒரு காலத்துல நமக்கு இன்னைக்கு என்னது தண்ணீர் பற்றாக்குறை நிகழ்ந்து கொண்டு இருக்கிறதா, ரிவர் இன்டர்லிங்கிங் வாட்டர் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் நடந்திருக்கு. இதெல்லாம் பத்தி அன்னைக்கே நம்ம சஷ்டி கிராமன் அழகா பேசிருக்காரு. அதுதான் வாட்டர் த எலிக்ஸர் ஆஃப் லைஃப். என்ன கேள்வி கேட்பாங்க அப்படின்னாக்கா, எல்லாரும் இந்த போயம கண்டிப்பா, சாரி இந்த க்ரோஸ் எல்லாரும் கண்டிப்பா நல்லா படிச்சிருக்கேன். இந்த க்ரோஸ்ல அவர் என்ன சிவிலைசேஷனை பத்தி, அதாவது வாட்டர் த எலிக்ஸர் ஆஃப் லைஃப்ல சர்சீவிராமன் எந்த சிவிலைசேஷனை பத்தி பேசுறாருன்னு கொடுத்துருவாங்க. கீழே வந்து இருக்கும், இண்டஸ் வேலி சிவிலைசேஷனா, நைல் வேலி சிவிலைசேஷனா, இல்ல சமதர் சிவிலைசேஷனா இருக்கும். நம்ம எல்லாரும் என்ன வச்சுக்கோம், சர்சீவிராமன் அவசரத்துல என்ன பண்ணிருக்கோம், இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் போட்டிருக்கிறார். கிடையவே கிடையாது. இவர் பேசக்கூடிய மிக முக்கியமான ஒரு சிவிலைசேஷன் என்னக்கா, நைல் வேலி சிவிலைசேஷன் பத்தி பேசுவாரு. ஓகே, இப்ப அந்த நைலோட டைரக்ஷன் எந்த பக்கம் போகுதுங்கிறதையும் இந்த புத்தகத்துல அவர் ப்ரோசஸ் சொல்லிருக்காரு. இட் மூவ்ஸ் டுவர்ட்ஸ் தி நார்த் ஃப்ரம் தி சவுத் டு நார்த். எதை நோக்கி செல்லுதுன்னு கேட்பாங்க. அப்ப என்ன சீயை பத்தி பேசுறாரு, மெடிட்டேரியன் சீயை பத்தி அவர் பேசுறாரு. நம்ம மொத்த ப்ரோஸ்ல சில இடங்கள்ல மட்டும்தான் சீயை டைரக்டாவே மென்ஷன் பண்ணிருப்பாங்க. மெடிட்டேரியன் சீன்னு சொல்லி எங்க மென்ஷன் பண்ணிருப்பாங்கன்னா, வாட் ஆர் தி எலிக்ஸர் ஆஃப் லைஃப்ல மென்ஷன் பண்ணிருப்பாங்க. ரெண்டாவது கிரீன் சீன் எங்க மென்ஷன் பண்ணிருப்பாங்கன்னா, ஹிஸ் ஃபர்ஸ்ட் பிளேட்ல மென்ஷன் பண்ணிருப்பாங்க. தெளிவா இருந்துக்கோங்க, கிரீன் சீ எங்க அப்படின்னு கேட்டதும் ஃபர்ஸ்ட் பிளேட். ஓகே, இதெல்லாம் ட்ராப். நம்ம என்ன நினைப்போம், வாட் இஸ் த சீ ஆஃப் த கலர், வாட் இஸ் த கலர் ஆஃப் த சீ இன் ஃபர்ஸ்ட் பிளைட்னு கேட்பாங்க. நம்ம என்ன நினைப்போம், சீயோட கலர் என்னங்க, அது எப்பயுமே ப்ளூவா தான் இருக்கும், ஸ்கேட்டரிங் ஆஃப் லைட் பிரின்சிபல் வேற அப்படின்னு நினைச்சு தவறு மட்டும் பண்ணிடாது. ஓகே, ஃபர்ஸ்ட் பிளைட்ல கடல் உள்ள வாட் இஸ் த கலர் ஆஃப் த சீன்னு கேட்டதா கிரீன் சீ. இப்போ இங்க நமக்கு வந்து வாட்டர்ல பாத்துக்கிட்டீங்கன்னா, இந்த நைல் வேலி சிவிலைசேஷன் பத்தி பேசுறாரு. என்ன ரிவரை பத்தி இவர் பேசுறாரு, அப்போ நைல் ரிவரை பத்தி தான் பேசுறாரு. உலகத்துல மிக நீளமான ஒரு ரிவர்ல ஆல்மோஸ்ட் 6,000+ கிலோமீட்டர் ரன் ஆயிட்டு இருக்கு, 6,600 கிலோமீட்டர் ரன் ஆயிட்டு இருக்கு. இந்த நைல் ரிவரை பத்தி பேசுறாரா, எதுக்கு சார் இந்த நைல் ரிவரை பத்தி பேசுறோம் அப்படின்னா, நம்மளோட பயோகிராபியில கல்பனா சாவ்லா இதே நைல் ரிவரை பத்தி அவங்களும் பேசுறாங்க. அதாவது ஆப்பிரிக்கா லுக்ஸ் லைக் அ டெசர்ட் அண்ட் நைல் வீன், அதாவது பாலைவனம் மாதிரி இருக்கு, அதுல நைல் வந்து நரம்பு மாதிரி தெரியுது அப்படின்னு. முக்கியமான வார்த்தை நீங்க ஹூ செட் திஸ் தான் கேட்பாங்க. ஆப்பிரிக்கா லுக் லைக் எ டெசர்ட் அண்ட் நைல் எவ்வின் இன் இட் அப்படின்னு யாரு சொன்னாங்கன்னு கேட்பாங்க. கீழே சர்சீவிராமன் இருக்கும், சர்சீவிராமன் இந்த வாட்டர் த எலிக்ஸர் ஆஃப் லைஃப்னு ஒரு வார்த்தை கொடுத்துருவாங்க. இல்ல கல்பனா சாவ்லா இன் பான் வாயேஜா, இல்ல வேற யாரா அப்படின்னு ஒரு ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்கும். நீங்க உடனே என்ன பண்ணுவீங்க, வாட்டரை பத்தி பேசியிருக்காங்க, நைல் வேற, உடனே சர்சீவிராமன் தவறு மட்டும் பண்ணிடுறாங்க. ஓகே, கல்பனா சாவ்லா மேல இருந்து பார்த்தாங்க, இதான் ஈஸியான வார்த்தை லுக் இல்லையா, அப்போ மேல இருந்து தான் பார்த்தாங்க, அப்ப கல்பனா சாவ்லா தான் பார்த்தாங்க, வெரி ஈஸி. இதே கல்பனா சாவ்லா இன்னொரு நதியை பத்தியும் பேசியிருப்பாங்க. இப்ப கேங்கடிக் ரிவரை பத்தி அவங்க பேசுவாங்க, கேஞ்சஸ் லுக்ஸ் லைக் எ மெஜஸ்டிக் அப்படின்னு அவங்க அழகா சொல்லியிருப்பாங்க. அதே கங்கை நதியை பத்தி மை ரெமினிசன்ஸ்ல நம்மளோட ரவீந்திரநாத் தகவல் பேசுவாங்க. ஒரே நதி தான். ஓகே, ஆனா அதை பத்தி கல்பனா சாவ்லா என்ன சொல்லியிருக்காங்க, பார்ப்பதற்கு மிகவும் அழகா மெஜஸ்டிக் அப்படின்னு இவங்க சொல்லியிருப்பாங்க. அந்த கேங்கஸ் வந்து அவர் சாக்ரட் ரிவர்னு இங்க மென்ஷன் பண்ணிருப்பாரு, மை ரெமினிசன்ஸ் சொல்லியிருப்பாரு. சோ அப்ப சர்சீவிராமன் பேசின சிவிலைசேஷன் என்னன்னு கேட்டா நீங்க என்ன சொல்லணும், சூப்பர், நைல் வேலி சிவிலைசேஷன். ஓகே.
இப்போ டைம் டிராப்ஸ், அதாவது என்ன சார் இது டைம் டிராப்ஸ் அப்படின்னாக்கா, நம்மளோட அந்த 14 ப்ரோஸ்ல சில இடங்கள்ல பல இடங்கள்ல பெருவாரியாக கண்டிப்பாக நீங்க பார்த்து செல்ல வேண்டிய டைம்ஸ் கொடுத்துருக்காங்க, டியூரேஷன்ஸ் நிறைய இடத்துல கொடுத்துருக்காங்க. Playing it my way or learning the game, அதாவது அந்த playing it my way ங்கற சச்சினோட ஆட்டோபயோகிராஃபில இருந்து எடுக்கப்பட்டதுதான். சச்சினோட எல்லாரும் முதல்ல அதுதான் படிச்சிருந்தீங்க. ஓ அழகா தன்னுடைய ஒரு குருநாதரிடம் எவ்வளவு கற்றுக்கொண்டார், ஒரு குருநாதர் எப்படி இருக்கணுங்கிறதையும் அங்க இருந்து நம்ம கத்துக்கணும், ஒரு சிஷ்யன் எப்படி இருக்கணுங்கிறதையும் நம்ம அங்க இருந்து கத்துக்கணும் இல்லையா. அந்த சச்சின் விளையாண்டுகிட்டு இருக்கும் பொழுது, அவர் விளையாண்டுகிட்டு இருக்கும் பொழுது அந்த பிரேக் எத்தனை நிமிஷம் கேட்டான், ஆல்ரெடி இது கேட்டிருக்காங்க கொஸ்டின். ஓகே 30 minutes எப்பவிலிருந்து எப்ப வரைக்கும் கேட்பாங்க, 4:30 ஈவினிங்கா மார்னிங்கா கேட்பாங்க, ஈவினிங் தான் 4:30 to 5 PM 30 minutes பிரேக். ஓகே இன்னொன்னு சச்சின்ல அதே லேர்னிங் த கேம்ல ஒரு டிராப், கடைசி 15 நிமிஷம் எதற்காக செலவிடப்பட்டது அப்படின்னு கேட்பாங்க. என்ன பண்ணுவாரு நம்ம எல்லாருமே ஆச்சரியக்கர் 1 rupee காயினை பிளேஸ் பண்ணுவாரு படிச்சுக்கா, பிளேஸ் 1 rupee காயின் அண்டர்ஸ்டாண்ட், எப்பொழுது 1 rupee காயினை பிளேஸ் பண்ணுவாங்கன்னு கேட்பாங்க. லாஸ்ட் 15 minutes சச்சினுக்கு எவ்வளவு நிமிஷம் பிரேக்னு கேட்டா நீங்க என்ன சொன்னோம், 30 minutes இந்த லாஸ்ட் 15 minutes கொடுக்கலாம், இல்லைன்னா இன்னொரு வார்த்தை என்ன கேட்கலாம், 6:45 PM to 7 PM கொடுத்தது இல்லையா. ஓகே ஒரு ட்ராக் பார்த்தாச்சு. இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உமன் ஆன் பிளாட்ஃபார்ம் நம்பர் 8, உங்க எல்லாருக்குமே தெரியும் நம்மளோட ரஸ்கின் பாண்டோட ரொம்ப அழகான ஒரு ப்ரோஸ். ஓகே அதுல என்ன டைமை பத்தி கொடுத்துருக்காங்கன்னா, டைனிங் அட் த கேன்டீன் எவ்வளவு மணி நேரம், அதுல புத்தகத்துல அச்சிடப்பட்டிருக்கிற மிக முக்கியமான ஒரு வார்த்தை டிராப்மா, ஹாஃப் அன் அவர், அதாவது நம்முடைய அருணும் அந்த ஸ்ட்ரேஞ்சரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா, கேன்டீன்ல எவ்வளவு மணி நேரம் சாப்பிட்டாங்க அப்படின்னு கேட்பாங்க. ஹாஃப் அன் அவரா, 1 hour, 2.5 hours, 1 hour, இல்ல 1.5 hours அப்படின்னு இருக்கும், 1.5 hours இருக்கும், நீங்க அவசரப்படுறது 30 minutes. ஓகே அப்போ அருண் ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது ஸ்ட்ரேஞ்சர் வந்து கேட்கும்போது, எவ்வளவு நேரமா நீங்க இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்கும்போது அருண் சொல்வாரு, வெயிட்ஸ் ஃபார் அன் ஹவர், ஒரு மணி நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லுவாரு. ட்ரெயின் எத்தனை மணிக்கு அப்படின்னு அவங்க கேட்பாங்க, 12 o'clock. இதனால தான் டைம் ரிலேட்டடா நீங்க கண்டிப்பா நிறைய டிராப்ஸ் இருந்தாலுமே இதை மறந்துடவே கூடாது. மிக முக்கியமான 5 points தான், சச்சினுக்கு எவ்வளவு நிமிஷம் பிரேக் அப்படின்னாக்கா 30 minutes பிரேக், 4:30 to 5 PM. அதுக்கப்புறமா எத்தனை நிமிஷம் அவருக்கு வந்து கடைசியா பிளேஸ் அந்த 1 rupee காயின் ஸ்டம்ப்ல வச்சு விளையாட சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டாக்கா, லாஸ்ட் 15 minutes, அதாவது 6:45 to 7 PM. உமன் ஆன் பிளாட்ஃபார்ம் நம்பர்ல எவ்வளவு நேரம் நம்மளோட அருண் வெயிட் பண்ணிட்டு இருக்காருன்னு கேட்டாக்கா, 1 hour. ட்ரெயின் எத்தனை மணிக்கு வரும்னு கேட்டாக்கா, 12 o'clock வரும்னு சொல்லுவாரு. கேன்டீன்ல டைனிங் யாரு யாரும் சாப்பிட்டாங்க, உங்க எல்லாருக்கும் தெரியும், அருண் ஸ்ட்ரேஞ்சர் சாப்பிட்டாங்க. எவ்வளவு நிமிஷம், 30 minutes. என்ன சாப்பிட்டாங்க, ரொம்ப அழகானது, என்னென்ன சாப்பிட்டாங்க எல்லாருக்கும் தெரியுமே, ஒரு டீ, சமோசா அண்ட் ஜிலேபிஸ். டீ சமோசா ஜிலேபிஸ் யாரு சாப்பிட்டாங்கன்னு கேட்டாக்கா, உமன் ஆன் பிளாட்ஃபார்ம் நம்பர் 8. வடாபாவ் யாரு சாப்பிட்டாங்கன்னு கேட்டாக்கா, பிளேயிங் இட் மை பிளேயிங் த கேம், அதுல லேர்னிங் த கேம், பிளேயிங் இட் மை வை. சச்சின்ல சச்சின்ல வடாபாவ், நம்மளோட உமன் ஆன் பிளாட்ஃபார்ம் நம்பர் 8ல டீ சமோசா அண்ட் ஜிலேபி. ஓகே நவ டேஸ் ட்ராப்ஸ் என்ன சார் இருக்கு, டேஸ் எங்கெல்லாம் கண்டிப்பாக நீங்க மறந்துடவே கூடாது டேஸ் என்ன அப்படின்னா, டைனிங் டிடெக்டிவ்ல பார்சல் எப்போ அரைவ் ஆச்சு அப்படின்னு கேட்டேன், வெட்னஸ்டே மறந்துடவே மறந்துடாதீங்க, புதன்கிழமை பூதம் வந்துச்சு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. டைனிங் டிடெக்டிவ்ல புதன்கிழமை பூதம் வந்துச்சுன்னா ஞாபகம், பார்சல் எப்போ வந்துச்சுன்னா வெட்னஸ்டே வந்துச்சு. ஓகே நோ ஜுவல்ல ராமையாவோட வைஃப் வந்து சொல்லுவாங்க, ராமையா வந்து கேட்பாரு, உனக்கு எப்போ எங்க இருந்து இந்த வைரம் கிடைச்சது, வைரம் முப்பது கிடைச்சது அப்படின்னு கேட்கும் பொழுது ராமையா வைஃப் சொல்லுவாங்க, ஷி சேஸ் தட் ஐ ஃபவுண்ட் இட் லைங் ஹியர் டேஷ்னு கொடுப்பாங்க. வென் ராமையா ஆஸ்க் த க்வெஸ்சன் அபவுட் த ஸ்டார், ராமையாஸ் வைஃப் சேஸ் தட் வேர் ஷி ஃபவுண்ட், ஐ ஃபவுண்ட் இட் லைங் ஹியர் டேஷ்னு இருக்கும், எஸ்டர்டே டுடே எஸ்டர்டே ஐ மீன் டே பிஃபோர் எஸ்டர்டே ஆர் வெட்னஸ்டே அப்படின்னு இருக்கும். நீங்க நீங்க அதை தொடர்ந்து ஆப்ஷன் படிச்சீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகும், எஸ்டர்டே அதை மட்டும் மறந்துடாங்க. ஓகே நெக்ஸ்ட் கிராமர்ல சிம்பிளா மட்டும் நம்ம பார்க்கலாம், ஏன்னா ப்ரோஸ் பாயிண்ட்ல நீங்க மறந்துடவே கூடாது, மிக முக்கியமான டிராக்ஸ் பார்த்தோம். கிராமர்ல மறந்துடக்கூடாத ஒரு சின்ன டிட்பிட்ஸ் மட்டும் கொடுக்குறேன், மீதிய நம்ம அடுத்த வீடியோல கிராமருக்கு தனியா ஒரு வீடியோ போடுறாங்க பாருங்க, ஒரு ஜஸ்ட் ஒரு டிட்பிட்ஸ் மட்டும். பாசர் பை அப்படிங்கறத ப்ளூரலா நீங்க எப்படி மென்ஷன் பண்ண, பாசர்ஸ் பை எங்கே எல்லாம் ஹைஃபனேட்டட் வேர்ட் வருதோ அதை ப்ளூரலா எழுதுனா அந்த ஹைஃபனுக்கு முன்னாடி நீங்க எஸ் போடுறோம், இதெல்லாம் பியூர் ட்ராக். ஃபார் எக்ஸாம்பிள் சிஸ்டர் இன் லா அப்படின்னு நீங்க எல்லாரும் என்ன தப்பு பண்ணுவீங்க, சிஸ்டர் இன் லாஸ் போடவே கூடாது, தப்பு. இது ஆல்ரெடி ரிப்பீட்டட் ஜெனரல் இங்கிலீஷோட டிஎன்பிசியோட க்வெஸ்சன், சிஸ்டர் இன் லா. ஓகே சார் இன்னும் சில டிராப்ஸ் இதுல என்ன இருக்குனாக்கா, டியருக்கு என்னன்னு கேட்பாங்க, அதனாலதான் ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. லக்கேஜுக்கு என்ன ப்ளூரல், கார்ப்ஸ்க்கு என்ன ப்ளூரல், ஃபுட்டுக்கு என்ன ப்ளூரல், இல்ல ஃபிஷ்ஷுக்கு என்ன ப்ளூரல், டசன், இதையெல்லாம் வந்துச்சுன்னா சிங்குலரும் ப்ளூரலும் சேம் தான். ஓகே லக்கேஜ், டியர், கார்ப்ஸ், ஃபுட், ஃபிஷ், டசன், இது எல்லாமே ரொம்ப ரொம்ப ரிப்பீட்டட் ரிப்பீட்டடான மறந்துடவே கூடாத விஷயத்த தான் நான் இங்க சொல்றேன். அது ஓகே ஃபோக்கஸ் அப்படின்னாக்கா ஃபோக்கே நம்ம ஜீனியஸ், நிறைய தடவை கேட்பாங்க ஜீனியஸ் அப்படின்னா நம்ம நினைச்சுக்கோ ஜீனியஸ்னா ஜீனியஸ் தான் வரும் அப்படின்னு, ஜீனி.
சோ இவ்வளவுதாங்க நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைச்ச விஷயம். இது மட்டும்தான் டிராப்பா அப்படின்னு கேட்டாக்கா நீங்க அப்படி எடுத்துக்க கூடாது. இதை மறந்துடாம நீங்க நினைவுல வச்சுக்கணுங்கிறதுக்காக தான் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இதோட நோக்கம் என்னன்னா உங்களோட 2 மார்க் 1 மார்க் 3 மார்க் இந்த கவன சிதறதுனால குறைஞ்சிட கூடாதுங்கிறதுக்காக பதியப்பட்ட ஒரு வீடியோ தான் இந்த பகிர்வு. ஓகே, எக்ஸாம் நல்லா பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட், ஷூ ஆல் சக்சஸ், சி யூ நெக்ஸ்ட். வெற்றி IIA ஸ்டடி சர்க்கிள், தி பெஸ்ட் அகாடமி ஃபார் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்.